ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் டூட்டரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னன்னா ஜென்கின்ஸ் பைப்லைன் இன் தமிழ். ஸோ ஜென்கின்ஸ் பைப்லைன்லாம் என்னன்னு பார்ப்போம். அதோட ஆர்கிடெக்சர், அதோட யூஸ் என்ன, ஸோ எப்படி ஒரு சாஃப்ட் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அசிய கோடில் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸோ இதனால் என்ன யூஸ்ன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஸோ வாட் இஸ் பைப்லைன். ஸோ பைப்லைன்னால பைப்லைன்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜென்கின்ஸ் பைப்லைன் வந்து ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம், வந்து அது வந்து என்டையர் கோடை வந்து நம்ம பைப்லைனாக ரன் பண்ண வைக்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ என் டு எண்டு, ஸோ ஒரு டெவலப்பர் வந்து அவங்க கோடை கம்மிட் பண்ணுறதுலேருந்து அந்த கோடை டெஸ்ட் பண்ணி பில்ட் பண்ணி சாரி பில்ட் பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷனில் டெப்ளாய் பண்ணுறது வர, ஸோ ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து அப்படியே பைப்லைனில் நம்ம கொண்டு போக போகிறோம். ஸோ இது ஸ்டாண்டர்ட் ஜாப்ஸ் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மேனுவலாக இல்லாமல், ஸோ ஒவ்வொரு ஜாப்ஸாக ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு ஜாப்ஸாக க்ரியேட் பண்ணாமல், ஸோ அந்த ஜாப்ஸ் எல்லாமே ஒரு கம்ப்ளீட்டு ஸ்கிரிப்டாக ஒரே ஸ்கிரிப்டாக நம்ம ரன் பண்ணிவிட்டு அது எல்லாமே என்ன பண்ண போகிறோம்னா வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்லாம் நம்ம வச்சுட்டு அதை வந்து சிங்கிள் ஸ்கிரிப்டாக பைப்லைனாக ஃபார்ம் பண்ணி நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண வைக்க போகிறோம். ஸோ இது வந்து செவரல் ஜாப்ஸ், ஒவ்வொரு ஜாபாக ஈச் ஃபேஸை நம்ம பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு என்டையர் ஃப்ளோவை வந்து ஒரு ஜென்கின்ஸ் ஃபைலாகவும் போடலாம். ஸோ ஒரு ஜென்கின்ஸ் ஃபைலாக போட்டு கம்ப்ளீட்டு ஃப்ளோவாக நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ அந்த ஜென்கின்ஸ் ஃபைல் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வர வீடியோஸ்லாம் பார்ப்போம். ஸோ டிக்ளரேட்டிவ் அந்த மாதிரி கோட் எல்லாமே இருக்கும் இதில். ஸோ ஜென்கின்ஸ் ஃபைல் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வர வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஜென்கின்ஸ் ஜாப் வந்து டிஎஸ்எல் பிளக்இன் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ டிஎஸ்எல்ன்றது டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜ். இது வந்து ஒரு ஜாப்ஸ் வந்து ப்ரோக்ராமெட்டிக்காக டிஃபைன் பண்ணி வைப்போம், வித் மினிமல் எஃபர்ட்டோட தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஜாப்ஸ் வந்து எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க ஜென்கின்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ க்ரூவி பேஸ்ட் லாங்குவேஜாக இருக்கும். ஸோ இந்த க்ரூவி பார்த்தீங்கன்னா, ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜாவா பேஸ்டு இது க்ரூவி. ஸோ இது வந்து ஜாவா மாதிரி தான் இருக்கும், சிம்பிளாக இருக்கும், மச் மோர் டைனமிக்காகவும் இருக்கும். ஸோ இது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் தான், எப்படி பவர் செல் செல் ஸ்கிரிப்ட் இருக்கோ ஸோ அது மாதிரி ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாகவும் நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து நம்ம ஜென்கின்ஸ் ஜாப்பில் டிஎஸ்எல் பிளக்இன் யூஸ் பண்ணோம்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஜாப்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் வந்து இது எல்லாமே மோஸ்ட்லி யூஐ வச்சு நீங்கள் ஈஸியாக ஜாப்ஸை வந்து மேனேஜ் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய ஜாப்ஸ் இருந்தாலும் சரி, எத்தனை ஜாப்ஸ் இருந்தாலும் சரி, நீங்கள் யூஐலாம் ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும். அண்ட் தென் நம்பர் ஆஃப் ஜாப்ஸ் வந்து கூட கூட நீங்கள் வந்து அந்த பைப்லைன் வந்து கோடு டிஃபிகல்ட்டாக இருக்கும் நீங்கள் மேனேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் க்ரூவி பேஸ்டு லாங்குவேஜ் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிங்கன்னா, ஸோ எவ்வளோ பெரிய ஜாப்ஸ் இருந்தாலும் எவ்வளோ ஜாப்ஸ் வந்து நீங்கள் நிறையா கொண்டு போயிட்டே இருந்தாலும், ஸோ க்ரூவி ஸ்கிரிப்ட் பேஸ்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து மேனேஜ் பண்ண முடியும். எவ்வளோ பெரிய ஜாப்ஸ் வந்து எவ்வளோ பெரிய பைப்லைன் எவ்வளோ பெரிய ஸ்டேஜ் நீங்கள் கொண்டு போகிறீங்க, ஒரு காம்ப்ளெக்சிட்டியான டெப்ளாய்மெண்ட்டு அப்ளிகேஷனை டெப்ளாய் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ஸோ இந்த நீங்கள் க்ரூவி பேஸ்டு ஸ்கிரிப்ட் பைப்லைன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் அப்ளிகேஷன் தான் டெப்ளாய் பண்ண முடியும் ஜென்கின்ஸில். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன, ஒரு சிம்பிளாக யூஸ் கேஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரியல் டைம் யூஸ் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெவலப்மெண்ட் டீம் இருப்பாங்க. ஸோ அவங்க பண்ணியிருக்க கோட் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட கிட்டுல வந்து கமிட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கமிட் பண்ணதுக்கப்புறம் ஸோ என்னென்ன கோட் சேஞ்சஸ் நடக்குது, ஸோ அதெல்லாமே கமிட் பண்ணிவிட்டு புஷ் பண்ணியிருப்பாங்க. எல்லாம் புஷ் பண்ணுவாங்கன்னா, ஸோ டெவ்ஆப்ஸ் டீம்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இந்த டெவ்ஆப்ஸ் டீம் தான் என்னென்னா, ஸோ இவங்க தான் வந்து பில் பண்ணி கோடை டெஸ்ட் பண்ணிவிட்டு டெப்ளாய் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த டெவ்ஆப்ஸோட டீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ டெவலப்மெண்ட் டீமில் இருந்து அவங்களோட கோட் எல்லாமே வாங்கி வச்சுக்குவாங்க. ஸோ அவங்க புஷ் பண்ணுற கோடு வந்து டெவலப்மெண்ட் டெவ்ஆப்ஸ் டீமுக்கு கைக்கு வந்துடும். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து டெவலப்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ இது என்ன பண்ணோம்னா கியூஏ டீம், ஸோ குவாலிட்டி அசூரன்ஸ் டீமில் டெஸ்டிங் டீமுக்கு போகும். ஸோ இப்போ குவாலிட்டி அசூரன்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தனியாக டெஸ்டிங் யூஸ் கேசஸ் டெஸ்டிங் கேசஸ் எல்லாமே, ஸோ ஒரு கோடு வந்து ஆட்டோமேட்டட் கோடோ இல்லை ஸ்கிரிப்டிங் கோடோ வந்து அவங்களோட கிட்டில் வந்து மூவ் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கோடும் வந்து டெவ்ஆப்ஸ் டீமுக்கு புஷ் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ என்னென்னா, ஸோ டெவலப்மெண்ட் டீமில் இருந்து வாங்குகிற கோடையும் கியூஏ டீம்லேருந்து வாங்குகிற ஸ்கிரிப்ட் கோடையும் வச்சு ரெண்டு இதுவும் இன்டகிரேட் பண்ணுவாங்க. ஸோ இன்டகிரேட் பண்ணிவிட்டு, ஸோ இன்டகிரேஷன் கோடு இவங்க வந்து டெவாப்ஸ் டீம் வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இன்டகிரேஷன் கோடு வந்து அதில் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, ஆட்டோமேட்டட் ஸ்கிரிப்ட்ஸாக இருக்கும். ஸோ அதை தான் இப்போ நான் சொல்ல வரேன். ஸோ அந்த ஜென்கின்ஸ் ஃபைலு அண்ட் தென் ஜென்கின்ஸ் பைப்லைன் என்ன இருக்கும்னா, ஸோ இவங்க கொடுக்குற அந்த கான்ஃபிகரேஷன், அந்த கோடு, கிட்டோட யூஆர்எல், அதோட யூசர் நேம் பாஸ்வேர்டு, அண்ட் தென் அது எங்கே போய் கோடு இருக்கணும், என்ன வெர்ஷன் கண்ட்ரோல் இருக்கணும், ஸோ எந்த வெர்ஷன் இருந்தால் அது ரன் ஆகும், இது எல்லாமே ஒரு டாக்குமெண்டேஷனாக கோடில் வந்து வாங்கிடுவாங்க. ஸோ வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம
வந்து ஜென்கின்ஸ் ஆஸ் எ டெவாப்ஸ் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜென்கின்ஸ் ஃபைல் வந்து ஒரு கம்ப்ளீட்டடு ஃப்ளோ வந்து கிரியேட் பண்ணுவாங்க யூசிங் ஜென்கின்ஸ் ஃபைல் க்ரூவி ஸ்கிரிப்ட் பேஸ்ட் லாங்குவேஜ் வச்சு டிஎஸ்எல். ஸோ டொமைன் ஸ்பெசிஃபிக் லாங்குவேஜில் கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ வந்து டிஃபைன் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ டிஃபைன் பண்ணி வச்சதுக்கப்புறம் அந்த கூட என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, ஸோ பில்ட் பண்ணும், டெஸ்ட் பண்ணிவிட்டு அண்ட் தென் ரிலீஸ் பண்ணும். ஸோ இந்த பில்டு டெஸ்ட்டு ரிலீஸ் வந்து என்னென்னா, ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஸோ பில்ட் பண்ணிவிட்டு ஏதாவது ஃபீட்பேக் வந்துச்சு, ஏதாவது எரர் வந்துச்சு அப்படின்னா, ஸோ திரும்பி வந்து அந்த கன்சர்ன் டீமுக்கு வந்து ஸோ இன்டிமேட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஜாப் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இந்த சர்வரில் வந்து வெர்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸோ இது வந்து சப்போர்ட் ஆகாது, இந்த இடத்துல வந்துட்டு ட்ரபுள் ஷூட் பண்ணுங்கள், ஸோ பக் ஃபிக்ஸ் பண்ணுங்கள், இது வந்து எக்ஸிக்யூட் ஆகலை, ஏதோ ஃபைல் நேம் தப்பாக இருக்குது, இல்லாட்டி அந்த ஃபைல் அங்கே இல்லை. ஸோ இந்த மாதிரி நிறையா என்னென்ன எரர்ஸ் வந்து அது எல்லாமே வந்து இதை கியூஏ டீமுக்கு இல்லைனா டெவலப்பர் டீமுக்கு வந்து இன்டிமேட் பண்ணிடும். ஸோ ஜாப்ஸ் எல்லாமே உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ ஜாப்ஸ் எங்கே ஃபெயிலியர் ஆச்சோ டக்குன்னு வந்து இன்டிமேட் பண்ணிடும் ரெண்டு டீமுக்கும். ஸோ அண்ட் தென் டெஸ்டிங் அதே மாதிரி தான். ஸோ யூஏடி டெஸ்டிங் வந்து யூனிட் டெஸ்டிங் இதெல்லாமே பண்ணிவிட்டு ஸோ ரிலீஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு வந்து வச்சுருவாங்க. ஸோ இந்த பில்டு டெஸ்ட் ரிலீஸை வந்து ஆட்டோமேட்டடாக ஆட்டோமேட்டட் ஸ்கிரிப்ட் ஐ மீன் ஜென்கின்ஸ் ஸ்கிரிப்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ ஒரு கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ கிரியேட் பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஆட்டோமேட்டட் யூசிங் பைப்லைன் ஆஸ் எ கோடு தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதான் ஜென்கின்ஸ் பைப்லைன் ஒவ்வொரு ஸ்டேஜ் இந்த பில்டு டெஸ்ட் ரிலீஸ் ஸ்டேஜை தான் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ண போகிறோம். ஸோ பைப்லைன் வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஸோ எப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே நான் சொன்ன மாதிரி ஸோ பைப்லைன் கோட் இப்படி தான் இருக்கும். ஸோ பைப்லைன் வெர்ஷன் கண்ட்ரோல் ஸ்டேஜ் இருக்கும் ஃபஸ்ட்டு. ஸோ அண்ட் தென் பில்டு கோடு போகும். ஸோ பில்டில் ஏதாவது ஒரு ஃபீட்பேக் இருக்குது அப்படின்னா, ஸோ திரும்பி வந்து வெர்ஷன் கண்ட்ரோலுக்கு டெவலப்மெண்ட் டீமுக்கு போகும். ஸோ அதில் பில்டில் வந்து திரும்பி வெர்ஷன் கண்ட்ரோலில் நியூ கோட் சேஞ்சஸ் வந்து கம்மிட் ஆகிட்டு ஸோ திரும்பி பில்டுக்கு போகும். ஸோ அப்படி எந்த சேஞ்சஸும் இல்லை, எல்லாமே கரெக்டாக இருக்குது, பில்டு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா யூனிட் டெஸ்ட்டுக்கு போகும். ஸோ சேம் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா டெப்ளாய் கோடுக்கு போகும். ஸோ இதுலேயும் எந்த பிரச்சனை இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக போதும், ஆட்டோ டெஸ்டிங் போகும். நெக்ஸ்ட்டு டெப்ளாய் டு ப்ராட் வரும். ஸோ மெஷர்ஸ் வேலிடேட்ஸ் நெக்ஸ்ட்டு போகும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜும் வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் எங்கெங்கெல்லாம் ஃபீட்பேக் இருக்கும், ஸோ ப்ரொடக்ஷன் ஃபீட்பேக் என்னெல்லாம் வருதோ அது ஃபுல்லாக திரும்பி ரிவர்ட் பண்ணி விட்டுரும். ஸோ அந்தந்த இடத்துலையும் ரிவர்ட் பண்ணிவிட்டு அங்கனையே அந்த எரராக ரிசால்வ்ஸ் ட்ரபுள் ஷூட் பண்ணி நம்ம ரிசால்வ் பண்ணிட்டு திரும்பி வந்து இந்த பைப்லைன் கோட் வந்து திரும்பி வந்து ப்ரொசீட் ஆகும். ஸோ ப்ரொசீட் ஆனதுக்கப்புறம் ஸோ வேலிடேட் வந்து மெஷர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ தூரம் சக்ஸஸாக இருக்குது அதெல்லாமே பார்த்துட்டு ஸோ ப்ரொடக்ஷனில் மூவ் பண்ணிவிட்டு ஸோ அப்ளிகேஷன் வந்து அப் பண்ணிடுவாங்க ப்ரொடக்ஷனில். ஸோ இந்த மாதிரி தான் பைப்லைன் ஒரு ஆர்கிடெக்சர் வந்து இப்படி தான் வந்து ரன் ஆகும். ஸோ ஒரு எந்த ஒரு அப்ளிகேஷன் இருந்தாலும் சரி, ஸோ நாட் ஒன்லி ஜாவா ஆர் சி ஷார்ப்பு இல்லை பிஹெச்பி இல்லை எதுவாக பவர் ஷெல் கோடு இல்லை வேறு எந்த கோடாக இருந்தாலும் சரி, ஸோ இந்த மாதிரி ஒரு பைப்லைன் ஸ்கிரிப்டில் ஆட்டோமேட்டடு ஸ்கிரிப்டிங்கை வச்சு நம்ம வந்து டெப்ளாய் பண்ண போகிறோம். ஒரு ஜாப்ஸ் கிரியேட் பண்ணி மல்டிபிள் ஸ்டேஜஸ்க்கு வந்து ஜாப்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அது ஃபுல்லாக ஜாப் வந்து மேனுவலாக ஒன்று ஒன்றா கிரியேட் பண்ணாமல் ஆட்டோமேட்டடில் நம்ம வந்து பைப்லைன் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஜென்கின்ஸ் பைப்லைன். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் ஆஃப் பைப்லைன் பார்த்தீங்கன்னா, ஸோ பைப்லைன் ஆஸ் எ கோடு. ஸோ ஒவ்வொரு பைப்லைனும் கோடாக தான் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். ஸோ கோடு வந்து ஒவ்வொரு தடையும் வெசங்கல் சிஸ்டம் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கும். அண்ட் தென் யூசர் இன்புட் வந்து இது எல்லாமே ஈஸியாக நம்ம வந்து இன்புட் கெட் பண்ண முடியும். அண்ட் தென் எந்த ஜாப் வந்து எந்த இடத்துல ஃபெயிலியர் ஆச்சோ அங்கேருந்து ரெசியூம் ஆகும். ஸோ இதுதான் ஜென்கின்ஸ் பைப்லைனோட முக்கியமான ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரொம்ப தேவையான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் இருக்குது. ஸோ எந்த இடத்துல ஜாப் ஃபெயிலியர் ஆகிடுச்சோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரபுள் ஷூட் பண்ணிங்கன்னா ஸோ விட்ட இடத்துலேருந்து இது ரெசியூம் ஆகும். அண்ட் தென் பேரலர் ஜாப்ஸ் எக்ஸிக்யூஷன் அட் த சேம் டைம். ஸோ மேக்ஸிமம் ஜாப்ஸ் பேரலரில் மினிமம் எனக்கு தெரிஞ்சு மினிமம் 10லேருந்து மேக்ஸிமம் 100-150 வர போகும். ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் உங்களோட சர்வர் கேப்பபிலிட்டி அண்ட் தென் மல்டி த்ரெட்டிங் ப்ராசஸிங் வந்து உங்கள் ப்ராசஸரில் எப்படி இருக்கோ அது தகுந்த மாதிரி இதை பேரலர் ஜாப்ஸ் எக்ஸிக்யூஷன் வந்து ரன் ஆகும். அண்ட் தென் அதர் பிளக்கின்ஸோட ஈஸியாக இன்டெகிரேட் ஆகும் அந்த பைப்லைன் பிளக்கின்ஸு. அண்ட் தென் இதில் வந்து லூப்ஸு வேர் வென்னு ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே இந்த பைப்லைனில் இருக்கும். ஸோ இதுதான் ஜென்கின்ஸ் பைப்லைன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.